முடியும் என்று மீனவர்கள் அரசை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த நொச்சிக்குப்பம், பாட்டைக்குப்பம், வெங்கடேஷ் பெருமாள் நகர், பெத்தாதான் குப்பம் பகுதி மீனவர்கள் வர்தா புயல் பாதிப்பிலிருந்து மீள முடியாத துயரத்தில் தவித்து வருகின்றனர். இனி தங்களால் தொழில் செய்ய முடியுமா என்ற கலக்கத்தில் இருக்கிறார்கள் 4 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள். வீட்டில் காற்று மழையெல்லாம் அடிச்சுன்னு இருந்தது. வீடு மரம் அப்படியே உடஞ்சி விழுந்து எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. வீடு எல்லாம் பொருளும் போச்சு. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அடுப்பு, கேஸ் அடுப்பு எல்லாம் போயிடுச்சு. அப்படியே ஒரு பொருள் கூட இல்லை. அப்போ நாங்கள் விட்டுட்டு எல்லாம் ஊரை விட்டு போயிட்டோம் நாங்கள்லாம். மீன்பிடி தொழிலை மட்டுமே சார்ந்து வாழ்க்கை நடத்தி வரும் இந்த மீனவர்கள் வர்தா புயல் தங்கள் வாழ்வை புரட்டி போட்டு விட்டதாக கருதுகின்றனர். நாங்கள் நேற்று பொழைக்கிறது எங்களுக்கு வழி இல்லை சார். எங்களால் என்ன பண்ண முடியும்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களால் நேற்று இதெல்லாம் நாங்கள் எப்போ எந்த காலத்துக்கு ரெடி பண்ணி நாங்கள் பணத்தை போட்டு அங்கே போய் சம்பாதிச்சாதான், எங்கள் போன வருமானம் கிடச்சா தான் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ண முடியும். அது போய் சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. இப்போ கடல் சீற்றத்தால் சேதமடைந்த படகுகளை பழுது பார்க்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மீனவர்கள் அந்த படகுகளை உடைத்து வருகின்றனர். படுவால தொழில் பண்ணுறதுக்கு இல்லை. நேற்று உடச்சி அவள் தான் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. தொழில் பண்ண முடியல. அதோ இதெல்லாம் பொருளுங்க ஏதாவது வந்தால் தான், உதவித்தொகை ஏதாவது வந்தால் தான் நாங்கள் பழிக்க முடியும். மீனவ கிராமங்களில் இருந்து மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின்சாரமும் தண்ணீரும் இன்றி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அவதிப்பட்டு வருகின்றனர். பழைய கடன்களின் சுமையிலிருந்து முழுமையாக மீளாத நிலையில் இந்த ஆண்டும் புயலால் படகுகள் சேதமடைந்திருப்பது மீனவர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஒளிப்பதிவாளர் குமரகுருவுடன் சரவணன் மற்றும் அருண், நியூஸ் 18, தமிழ்நாடு.